ஹலோ மை லவ்ஸ், நான் உங்கள் பிரீதா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத் லைஃப் ஸ்டைலிஸ்ட். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, எஸ், யெட் அனதர் மஸ்ட் ஹேவ் க்ளோதிங் வீடியோ. பட் ஒரு சேஞ்சுக்கு இந்தியன் ஒரு எத்னிக் மஸ்ட் ஹேவ்ஸ் பற்றி பேச போகிறேன். என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் எல்லாம், லைக் இந்தியன் வேரில் என்னென்ன 10 முக்கியமான க்ளோதிங் பீசஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும், இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமானது அப்படின்னு பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The first and the foremost clothing essential என்ன கேட்டிங்கன்னா, லெகின்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ். எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இதை லெகின்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் வாங்கிக்கலாம். பட் இதில் ரெண்டு கலர், பிளாக் அண்ட் ஒயிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இஸ் அ காமன் கலர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நீங்கள் இது எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணலாம், உங்கள் விருப்பத்துக்கு. நீங்கள் குர்த்தியில் போடணும்னு நினச்சிங்கன்னா போடலாம், ஒரு சல்வார், சுடிதார்ஸ், இல்லை ஏதாவது ஃபியூஷனாக ட்ரை பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் லெகின்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, இது தவிர்க்கவே முடியாது. அண்ட் நான் வந்து எனக்கு லெகின் போட பிடிக்காதுங்க, எனக்கு வந்து ரொம்ப கால் ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெரிய கால்கள் எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் வாங்கிக்கலாம். லெகின்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் தான், இட்ஸ் டோட்லி அப் டு யூ. உங்களோட பாடி டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு என்னோட பாடி டைப் என்னன்னு தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, எப்படி உங்கள் பாடி டைப்பை கண்டுபிடிக்கிறது அண்ட் என்ன பாடி டைப் உள்ள உமன் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்கள், லிங்க்ல அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் நீங்கள் என்ன டைப்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு லெகின்ஸ் போடணுமா இல்லை ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் போடணுமா அப்படின்னு. ஸோ தி செகண்ட் க்ளோதிங் எசென்ஷியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி பாட்டியாலா பேண்ட் ஆர் பெலாசோஸ். பாட்டியாலா ஆர் பெலாசோ, இது ரெண்டுத்துல என்ன வாங்கிக்கிறோன்றது உங்களோட சாய்ஸ். பட் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அகெயின் இஸ் அ மஸ்ட் ஹேவ். சில பேருக்கு பாட்டியாலா தான் போட பிடிக்கும், பெலாசோஸ் போட பிடிக்காது. சில பேருக்கு பெலாசோஸ் தான் போட பிடிக்கும் அப்படின்னா அதுவும் அகெயின் உங்களோட சாய்ஸ். பட் எப்படி லெகின் ஆர் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் சொன்னோ அதே மாதிரி பாட்டியாலா ஆர் பெலாசோஸ்லையும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இஸ் அ மஸ்ட் ஹேவ். அகெயின் இதுவும் ஒரு காமனான கலர், நீங்கள் மற்ற எந்த கலரில் பெலாசோ ஒரு பாட்டியாலா வாங்கி வச்சுக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்லையும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணணும்னாலும் பண்ணலாம், குர்த்தி மேலே போடலாம், லாங் டாப் போட்டு கூட ஸ்டைல் பண்ணுறாங்க, டியூனிக் மாதிரி போட்டு கூட ஸ்டைல் பண்ணுறாங்க. ஸோ பிளாசோஸ் இஸ் ஆல்சோ மஸ்ட் ஹேவ். இப்போ நான் சொன்ன இந்த நாலு கேட்டகரி ஆஃப் பேண்ட்ஸ்லையுமே, எதர் பிளாசோஸ் ஆர் பாட்டியாலா இல்லை லெகின்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ், இந்த நாலுலையும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு கேட்டகரியில் ஃபாலோ ஆகும். ஸோ அது என்ன பாட்டம் அப்படின்னு தெரிஞ்சு அதில் இந்த ரெண்டு காமன் கலர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, இட்ஸ் எ மஸ்ட் ஹேவ். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ளோதிங் எசென்ஷியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, துப்பட்டா. துப்பட்டாவை நீங்கள் சல்வாரோட ஸ்டைல் பண்ணலாம், இல்லை சுடிதாரோட ஸ்டைல் பண்ணலாம், இல்லை லெஹங்காவோட ஸ்டைல் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த ஹாஃப் சாரியோட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட பண்ணலாம். அதில் என்ன ரெண்டு முக்கியமான கலர்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மல்டி கலர் அண்ட் ஒரு கோல்டன் கலர். மல்டி கலரில் வந்து பிரிண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் உங்களோட விருப்பம், பட் இட் கேன் பி ஃப்ளோரல், இட் கேன் பி ஜாமெட்ரிக் பிரிண்ட்ஸ், ஒரு ஏதாவது ஒரு சீக்வென் ஒர்க் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் மல்டி கலர் இஸ் அ மஸ்ட் ஹேவ். அதே மாதிரி கோல்டன் கலர்லேயும் ஒரு துப்பட்டா வாங்குறது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான கலர். அண்ட் இதை வச்சு நீங்கள் என்ன என்ன ட்ரெஸ் ஸ்டைல் பண்ணுனாலும் ஸ்டைல் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிளெயின் குர்த்தியோட போடணுனாலும் போட்டுக்கலாம், லெஹெங்காவோட ஸ்டைல் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம், சல்வாரோட போடணுனாலும் போட்டுக்கலாம், மிக்ஸ் மேட்ச் பண்ணும்போது போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கலர் துப்பட்டாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, இதை தவிர்க்கவே தவிர்க்காதீங்க, கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வார்ட்ரோப்ல. ஸோ தி நெக்ஸ்ட் க்ளோதிங் எசென்ஷியல் இஸ் லெஹெங்கா. லெஹெங்காவும் பார்த்தீங்கன்னா நான் துப்பட்டாக்கு சொன்ன மாதிரியே தான், இதுக்கும் ரெண்டு முக்கியமான லெஹெங்காஸ் வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் லெஹெங்கா போட பிடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க, என்னைக்காவது உங்களுக்கு உதவும், கை கொடுக்கும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி கோல்டன் கலர் அண்ட் மல்டி கலர், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம், எனி பிளவுஸ் எடுத்துக்கலாம், எனி துப்பட்டாவோட ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக இந்த ஃபிஷ் கட் லெஹெங்கா மாதிரிலாம் வாங்காதீங்க, கேன் கேன் லெஹெங்கா, லைக் நல்லா ஃப்ளேர்டான லெஹெங்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ தட் அதை தான் நீங்கள் வந்து நீங்கள் மல்டிப்புளாக ஸ்டைல் பண்ண முடியும். நீங்கள் வந்து இண்டோ வெஸ்டர்னாக ட்ரை பண்ணணும், ஒரு ஷர்ட்டோட போடணுனாலும் நீங்கள் போடலாம், இல்லை நார்மல் லெஹெங்காவாக ட்ரை பண்ணலாம் பண்ணலாம், இல்லை காக்ரா சோலி மாதிரி போடணுனாலும் போடலாம், ஹாஃப் சாரி மாதிரி கட்டணும்னாலும் கட்டலாம். ஸோ லெஹெங்கால மல்டி கலர் அண்ட் கோல்டன் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்ளோதிங் எசென்ஷியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்னிக் ஜாக்கெட்ஸ். எஸ், எத்னிக் ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கு. ஸோ நம்மளும் அதை வாங்கி வச்சுக்கணும் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் எத்னிக் ஜாக்கெட்டாக இருக்கலாம், இல்லை லாங் எத்னிக் ஜாக்கெட்டாக இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் எத்னிக் ஜாக்கெட் இஸ் அ மஸ்ட் ஹேவ்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மிரர் ஒர்க் ஒரு ஃபாயில் ஒர்க் எத்னிக் ஜாக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாம் பாம் வச்சது ஆர் குஜராத்தி டைப் ஆஃப் எத்னிக் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இட்ஸ் குவைட் இன் ட்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல பிளேனான எத்னிக் ஜாக்கெட்ஸ் தான் வேணும், எனக்கு டூ மச் ஆஃப் ஒர்க் உள்ளது வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களான்னு நார்மலா நம்ம காட்டன் பிரிண்டட் எத்னிக் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வருது, அது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க உங்களோட விருப்பம். ஆனா எத்னிக் ஜாக்கெட் இஸ் ஆல்சோ அ மஸ்ட் ஹேவ். நெக்ஸ்ட் க்ளோதிங் எசென்சியல் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளவுஸ். எஸ், பிளவுஸ்ல என்ன மாதிரி பிளவுஸ் வந்து ரொம்ப முக்கியம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கலருங்க, ஒன்னு பிளாக் இன்னொன்னு கோல்டன். எஸ், இந்த ரெண்டும் வந்து ஒரு காமன் கலர். நீங்க வந்து என்ன லெங்காவோட வேணா ஸ்டைல் பண்ணலாம், இது இருந்ததுன்னா என்ன சாரியோட வேணா ஸ்டைல் பண்ணலாம், எப்படி வேணா மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பா ஒரு பிளாக் பிளவுஸ் இருக்கும், அதே மாதிரி கோல்டன் பிளவுஸும் வச்சுக்கணும். அண்ட் ப்ரிஃபரபிளி என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீக்வன் ஒர்க் ஆர் இந்த மிரர் ஒர்க் ஃபாயில் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் நல்ல ஷிமரியான பிளவுசஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. சோ தட் பார்ட்டி வேர்க்கு எல்லாம் வந்து நீங்க போடலாம். தாராளமா நம்ம எல்லாருமே சாரி வந்து வெளியில போடுறதுக்கு இல்ல பார்ட்டி வேர்க்கு அக்கேஷனலா தான் போடுறோம். அதனால வந்து நீங்க நல்ல ஷிமரியானது நல்ல சீக்வன் ஒர்க் உள்ளது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ black and golden is also a must have. It's the most important clothing essential and I'm getting it now in skirt. Yes, இன்ஸ்கர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அதையும் நம்ம தவிர்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்க சாரியை விரும்புறவங்களா இருந்தா இன்ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இன்ஸ்கர்ட்ல என்ன கலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கலருங்க, ஒன்னு பிளாக் இன்னொன்னு பேஜ் ஆர் ஸ்கின் கலர். பிளாக் வந்து உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ காமன் கலர். ஜென்ரலி வந்து நம்ம டார்க் கலர் சாரி கட்டுறோம் அப்படின்னாலே உள்ள வந்து பிளாக் கலர் இன்ஸ்கர்ட் போடுறது வழக்கம். லைக் அந்த அந்த ஆக்சுவல் கலரான இன்ஸ்கர்ட் இல்லைன்னா நம்ம பிளாக் போட்டுக்கலாம் தாராளமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் கான் பி வெரி சீம்லெஸ். அதே மாதிரி லைட் கலர் சாரீஸ்க்கு வந்து உள்ள நிறைய பேர் ஒயிட் போடுவாங்க, ஆனா ஒயிட் ஜென்ரலி ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒயிட் வந்து நீங்க என்ன லைட் கலர் சாரி கட்டுறீங்களோ அது இன்னுமே லைட்டர் ஆக்கிடும். ஸோ அதனால அது அவ்வளோ நல்லா எடுக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒன்னு ஸ்கின் கலர் இல்லைன்னா பேஜ் கலர்ல இன்ஸ்கர்ட் போடுங்க, அது வந்து ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸான எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்ப அழகாவும் இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் என்ன மாதிரி இன்ஸ்கர்ட் வாங்கலாம், நார்மல் காட்டன் இன்ஸ்கர்ட் வாங்கலாமா இல்ல ஷேப் வைஸ் மாதிரி வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான பாடி ஆர் நீங்க இன்வெர்டட் ட்ரையாங்கிள் பாடியில ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே பாட்டம் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும், இல்லைன்னா உங்களோட பாட்டம் கொஞ்சம் இருக்க மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்க காட்டன் இன்ஸ்கர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க, நல்லா ஸ்டிஃப் காட்டன் இன்ஸ்கர்ட்ஸ். இல்ல எனக்கு வந்து ரொம்ப கர்வியான பாட்டம் ஒரு நான் நல்லா வந்து ஹார் கிளாஸ்ல ஃபாலோ ஆகுறேன் இல்ல வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபாலோ ஆகுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க தாராளமா ஷேப் வைஸ் போடலாம், உங்களுக்கு கர்வியா இருக்கனால இன்னும் அக்சென்சுவேட் பண்ணுவோம் உங்களோட பாட்டம்ஸ். சோ இன்ஸ்கர்ட்ல பிளாக் அண்ட் பேஜ் இஸ் அ மஸ்ட் ஹேவ். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ளோதிங் எசென்சியல் என்னன்னு கேட்டீங்கன்னா குர்தாஸ். எஸ், நீங்க ரொம்ப சல்வார் போடுறவங்க குர்தா போடுறவங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ரெண்டு கலர்ல குர்தாஸ் இருந்தே ஆகணுங்க, ஒன்னு வந்து பிளாக் இன்னொன்னு ஒயிட். பிளாக்கா பிளாக் பியோர் பிளாக்ல வந்து நான் போடக்கூடாது ட்ரெஸ், எனக்கு அவ்வளோ போட பிடிக்காது, ஆர் பியோர் பிளாக் வந்து எனக்கு அவ்வளோ எடுக்காது, இல்லை எங்கள் வீட்டில் அது போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னீங்கன்னா லைக் ஒரு மிரர் ஒர்க் சேர்ந்த மாதிரி இல்லை ஃபாயில் ஒர்க்ஸ் வச்ச மாதிரி இல்லை இந்த சிக்கன்காரி பிரிண்டட் குர்தாஸ் பிளாக் குர்தாஸ் இந்த மாதிரி போடுங்க. இல்லைனா வந்து அப்படியும் இல்லை நான் வேற ஏதாவது மிக்ஸ் கலர் மிக்ஸ் ஆயிருக்கணும் நீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி இருக்க மாதிரி இல்லை கோல்டன் ஒர்க் மிக்ஸ் ஆன மாதிரி குர்தாஸ் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பியோர் பிளாக் குர்தாஸ் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ஒயிட் குர்தா. ஒயிட் குர்தாவும் சில பேருக்கு வந்து ஒயிட் கலர் வந்து எனக்கு எடுக்காது ஆர் எனக்கு பிடிக்காது போடுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து ஆஃப் ஒயிட் குர்தா ப்ரிஃபர் பண்ணலாம், ரொம்ப அழகா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்குமே வந்து ஒயிட் அண்ட் காம்ப்ளெக்ஷனுக்கு சூட் ஆகாது. ஸோ நான் வந்து எப்பவுமே ஆஃப் ஒயிட் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ ஆஃப் ஒயிட்ஸ் வந்து நம்மள மாதிரி டஸ்கியா கொஞ்சம் டார்க்கா வீரிஷா இருக்கவங்களுக்கு ஆஃப் ஒயிட் ரொம்பவே அழகா இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஒயிட்ஸ் பிடிக்கல அப்படின்னீங்கன்னா ஆஃப் ஒயிட் குர்தாஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் குர்தாவும் ஒரு மஸ்ட் ஹேவ். த நெக்ஸ்ட் க்ளோதிங் எசென்ஷியல் என்னன்னு கேட்டீங்கன்னா சாரி. உங்களுக்கு சாரி உடுத்த ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட எந்த சாரி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சாரி ப்ரிஃபர் பண்றவங்க சாரி போடுறவங்க அப்படின்னா பிரச்சனையெல்லாம் நீங்க எல்லா சாரியும் வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். பட் சாரி உடுத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க என்ன மாதிரி சாரி வாங்கி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிளேன் சாரி வாங்கி வச்சுக்கோங்க. இட் கேன் பி எனி கலர் உங்களோட சாய்ஸ், பட் ப்ரிஃபரபிளி நான் வந்து சாட்டன் சாரி சொல்வேன். சாட்டன் சாரி பாத்தீங்கன்னா இட்ஸ் குவைட் அண்ட் ட்ரெண்ட் அண்ட் ரொம்ப அழகாவும் இருக்கு, பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஷைனியா ஷிமரியா இருக்கு. அண்ட் இன்னொன்னு ஈஸி டு வேர், பார்க்கவும் ரொம்ப கிளாஸியா இருக்கு, அஃபோர்டபுளாகவும் இருக்கு ப்ரைஸ் பாத்தீங்கன்னா. ஸோ எனி கலர் சாட்டன் சாரி வாங்கி வச்சுக்கோங்க, கலர் இஸ் யோர் சாய்ஸ். என்ன கேட்டீங்கன்னா ஐ வில் சூஸ் பிளாக் அண்ட் கோல்டன், அகேன் இட்ஸ் காமன் கலர், நம்ம என்ன பிளவுஸ் போட்டாலும் ஸ்டைல் பண்ணலாம்.
So a plain satin sari, color of your choice, is also a must have. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்ன உங்களோட வார்ட்ரோப்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி. நம்ம என்ன ட்ரெடிஷ்னல் ஃபாலோ ஆகுறோமோ அந்த ட்ரெடிஷ்னல் சாரி நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஸோ நீங்க வந்து மல்லுவா இருந்தீங்கன்னா அந்த கசவு சாரி சொல்லுவோம்ல, அது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இப்ப மார்வாடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாந்தினி சாரீஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு நம்மளோட பட்டு சாரி இஸ் அ மஸ்ட். என்ன மாதிரி பட்டு சாரி வேணா நீங்க வாங்கிக்கலாம், என்ன பிரிண்ட்ஸ் இருக்கலாம், என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கலாம், பட் ஒரு பட்டு சாரி இஸ் அ மஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் 10 முக்கியமான மஸ்ட் ஹேவ் இந்தியன் வேர் இன் யோர் வார்ட்ரோப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான மஸ்ட் ஹேவ்ஸ் வீடியோ, லைக் வேற ஏதாவது மஸ்ட் ஹேவ்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் ப்ரீதா, நான் ஃபேஷன், ஸ்டைலிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ் பற்றி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழவே இருக்க டைனியான பெல் பட்டனில் ஆல் இன் டிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நான் உங்கள் எல்லோரையும் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ ப்ரீதா சைனிங் ஆஃப். பாய்.